பா சிதம்பரம் அவர்களே மிகப்பெரிய வழக்கறிஞர். எனவே அவர் மீது காட்டப்பட்ட குற்றத்தை எப்படி அதுக்கு பதிலளிப்பது, சமாளிப்பது என்பது அவருக்கு தெரியும். இப்படி பல குற்றவாளிகளுக்கெல்லாம் வாதாடிய அனுபவம் அவருக்கு உண்டு. பல்வேறு துறையில் ஆடிட் ஜெனரல் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த துறைகளுக்கு சம்மன் அனுப்பி வரவழைத்து அந்த குறைபாடுகளை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டோம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை துறையிலும் வந்திருந்தார்கள். மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அதில் என்னென்ன விவாதிக்கப்பட்டது என்பதை மன்னிக்க வேண்டும், நான் சொல்ல முடியாது. காரணம், இது ரொம்ப சீக்ரெட்டான ஒன்று. அதாவது நாங்கள் வந்து இதில் நேற்று போய் பார்த்தோம், ஒரு ஹாஸ்டல் இடிஞ்சு போயிருந்தது, இன்னொரு பக்கம் அதெல்லாம் நீங்களே பார்த்தீங்க. அதெல்லாம் என்ன காரணம்னு அந்த மாதிரி உதாரணம் கொண்டு கேட்குறாங்க, கேட்டோம். அவங்க என்ன பதில் சொன்னாங்க, நாங்கள் என்ன பதில் சொல்லணுன்றதை நாங்கள் ரிப்போர்ட்டில் தான் தெரிவிக்கலாம். அது சட்டமன்றத்தில் வைக்கிற வழியில் வரக்கூடாதுன்றது. ஆகையினால அந்த குறைபாடுகள் மீண்டும் நிகழாவண்ணும் அந்த துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறோம். நான் நேற்று சொன்னதைப் போல துறை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அளவுக்கு, இந்த கமிட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அளவுக்கு யாரும் தவறான செய்திகளை சொல்லவில்லை. எனவே ஆனாலும் சில அதிகாரிகளுக்கு அந்த பணியை செவ்வனை செய்ய வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறோம். பா சிதம்பரம் அவர்களே மிகப்பெரிய வழக்கறிஞர். எனவே அவர் மீது காட்டப்பட்ட குற்றத்தை எப்படி அதுக்கு பதிலளிப்பது, சமாளிப்பது என்பது அவருக்கு தெரியும். இப்படி பல குற்றவாளிகளுக்கெல்லாம் வாதாடிய அனுபவம் அவருக்கு உண்டு. நான் கூட பார்த்தேன் அது என்னன்றது, ஏன்னா அது என்ன காலத்தால் நடந்தது. நான் மனதில் நினச்சி நீங்கள் சொல்லணும்னு ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷனாவது அவர் கேட்கலான்றது, நான் அவங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். அது என்ன செய்யலான்னு தெரியல. நான் பத்திரிகையில் பார்த்தேன். இங்கே வரத்து காலத்தில் எனக்கு வந்து அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முன்ன காலத்தில் தண்ணி நிற்கும். அது கிருதுமான வசதியில் கொண்டாந்து இந்த பக்கம் ஒரு கால்வாய் வச்சு அப்போ நான் கொண்டாந்து இருக்கிற காலத்தில் இந்த ஆற்றுல விட்டேன். அதுதான் எனக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி ஒன்று எங்களுக்கு தெரியாது. இது மிகப்பெரிய தொடர்புபடியோடு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆங்காங்கு சில தேக்க நிலை இருக்கு. சில அதிகாரிகளுடைய மந்த நிலை காரணமாக செயல்பாட்டில் தேக்க நிலை இருக்கிறது. அவைக்கெல்லாம் எங்களுடைய கமிட்டி இனி எத்தனை நிலையில் இருக்கக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுறுத்தும். இது அது அதுதான் இப்போ கூட அன்பு உறுப்பினர் நடராஜன் கூட தெரிவித்தார். அதாவது பொதுவாக இது மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர்ற போது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதில் ஒரு குழுவில் போடணும். அதான் நான் என்னுடைய தொகுதியில் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியும். நேற்றுக்கே தியாகராஜன் வந்தார். அந்த பஸ் ஸ்டாண்டில் என்ன நடக்குன்றத, அது என்ன அதனுடைய ஐடியா, அது என்ன எப்படி என்ன செய்ய போகிறாங்கன்றத அங்கே எங்களோடு வந்த பிறகால்தான் அந்த இஞ்சியில் அங்கே சொன்னார். அப்போ ஒரு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஒரு டாக்டரில் வச்சுருவாங்க, அது தப்பு. ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு தான் என்ன தொகுதியில் செய்யணும், எதை செய்யணும், எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு தெரியும். எனவே எம்எல்ஏ எம்பிக்கள் இந்த கார்பரேஷனில் ஸ்மார்ட் சிட்டி இது மேல நிச்சயமாக அவர்களை ஒரு உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று
கேட்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்த போகிறோம் அரசாங்கத்துக்கு. இந்த கமிட்டியின் மூலம் உள்ளாட்சித்துறை அமைச்சரை சந்தித்து இந்த கமிட்டியினுடைய முடிவை நாங்கள் தெரிவிப்போம். பொதுவாக இதையெல்லாம் கார்பரேஷனில் மெம்பராக கவுன்சில் இருந்தால் அத்தியாயத்துக்கு தான் பார்த்துக்குவாங்க, அவங்களும் இல்லை. இருக்கிறவை இன்றைக்கி தொகுதியை பற்றி பேசுறதுக்கு தகுதியானவர்கள் எம்எல்ஏ, எல்லா எம்எல்ஏன்னு சொல்லுவேன், எல்லா எம்எல்ஏ போடணும், அது போடாது ரொம்ப தப்பு, போடணும் நாங்கள் எங்கள் கமிட்டி கருதுகிறது. அது குறித்து அரசுக்கு பேசுறது அது எனக்கு தெரியல. நானும் ரொம்ப நாளாக ஒரு எம்எல்ஏ வந்தவன், முன்னெல்லாம் ஒரு விழா நடந்தால் எங்களை வந்து ஒரு இன்விடேஷன் கொடுப்பாங்க. இப்போ என்னன்ற சார் வணக்கம், நான் தான் பிஆர்ஓவாக பேசுகிறேன், நாளைக்கு 4:30 இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றாரு. அது அதாவது வராமல் இருக்கிறதுக்கு என்ன முடிவோ அது சொல்கிறாங்க, அது தப்பு.